வாய்மை, நேர்மை இவை அனைத்தையும் ஒருங்கே கொண்டு தமிழகத்தை காத்தவரும் 6வது முறை முதலமைச்சராக அரியணை ஏறியவரும் மறைந்தும் மறையாமல் வாழும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி சிறப்பான மாமனிதர் நடிகர் திலகம் மணிமண்டபம் திறப்பு விழாவிற்கு தலைமை ஏற்றுள்ள மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர், சிறந்த நகைச்சுவை மாபெரும் நடிகர் திரு டி ஜெயக்குமார் அவர்களை முன்னிலை வகித்துள்ள மாண்புமிகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அவர்களை, நடிகர் திலகம் அவர்களுடைய தவ புதல்வர்கள் அண்ணன் திரு ராம்குமார் அவர்களை, தமிழ் திரையுலகில் சிறந்த நடிகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிறந்த நடிகர் திரு பிரபு மற்றும் மாமனிதர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பத்தினை சார்ந்த பெருமக்களை, மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை, வரவேற்புரையாற்றியிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் திரு ரா வெங்கடேசன் அவர்களை, விழாவில் நிறைவுரையாக நன்றியுரையாற்றிருக்கின்ற செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறையின் இயக்குநர் திரு போ சங்கர் அவர்களை, இந்த விழாவிற்கு வருகை புரிந்து விழாவிற்கு சிறப்பு சேர்த்து நல்லதொரு உரையை இங்கே தந்திருக்கின்ற சூப்பர் ஸ்டார் மரியாதைக்குரிய சிறந்த திரைப்பட நடிகர் திரு ரஜினிகாந்த் அண்ணன் அவர்களை, இந்த விழாவிற்கு வருகை புரிந்து விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற சிறந்த திரைப்பட நடிகர் பத்மஸ்ரீ திரு கமலஹாசன் அவர்களை, இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை புரிந்து விழாவிற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற நடிகர் சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு நாசர் அவர்களை மற்றும் நிர்வாகிகளை, நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர் அன்பு சகோதர திரு விஷால் அவர்களை, நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் சிறந்த நடிகர் திரு கார்த்தி அவர்களை, சிறப்பான இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்ற முன்னாள் நடிகர் சங்க தலைவர் திரு அண்ணன் சரத்குமார் அவர்களை, வருகை புரிந்திருக்கின்ற திரைப்பட நடிகர்களை மற்றும் திரைப்படத்தினுடைய நடிகைகளை, திரளாக குழுமியுள்ள திரையுலக பிரமுகர்களை, சின்னத்திரை நடிகர்களை, நடிகைகளை மற்றும் நிர்வாகிகளை, அரசின் உயர் அலுவலர்களை, வருகை விருந்திருக்கின்ற சகோதரி திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற சிறந்த திரைப்பட நடிகர் அன்பு சகோதரர் திரு சத்யராஜ் அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற சிறந்த நடிகர் அண்ணன் திரு விஜயகுமார் அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் திரு பெஞ்சமின் அவர்களை, தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அன்பு சகோதரர் திரு பாண்டியராஜன் அவர்களை, முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி பொன்னையன் அவர்களை, மயிலாப்பூர் சட்டப்பேரவைத்துறையுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் நடராஜ் அவர்களை, விருகம்பாக்கம் சட்டப்பேரவைத்துறையுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெறுகை திரு ரவி அவர்களை, முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினர் திரு பாலகங்கா அவர்களை, சிறந்த திரைப்பட இயக்குநர் திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை, சிறந்த திரைப்பட நடிகர் திரு சூர்யா அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற சகோதரி திருமதி சுஹாசினி மணிரத்னம் அவர்களை, புலம்பெறும் நடிகை சகோதரி திருமதி சச்சி அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற பெரியவர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, நடிகர் திலகம் அவர்களை உயிருக்கு உயிராக நேசிக்கும் ரசிக பெருமக்களை, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களை, காவல்துறை நண்பர்களை, மணிமண்டபம் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும்
எனது வணக்கத்தினை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திரைப்படத்துறையில் எண்ணற்ற சாதனைகளை படைத்திருக்கின்றார் என்பது நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம். அவருடைய அருமை பெருமைகளை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது நமக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமை என்ற நிலையில் நாம் இன்றைக்கு இந்த மணிமண்டபம் திருப்பிழாவில் சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்னும் நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாக நடித்த திரு கணேசன் அவர்களின் உட்பட்ட நடிப்பு திறனை கண்ட தந்தை பெரியார் அவர்கள் அதுவரை கணேசன் அழைக்கப்பட்ட நடிகர் தினத்தினை பாராட்டி சிவாஜி கணேசன் என்று அழைத்து பெருமைப்படுத்தினார்கள். அன்றிலிருந்து அந்த பெயரே அவருக்கு நிலைத்து நிற்க காரணமாக அமைந்தது. பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோரோடும் பாராட்டப்பட்டவர் நடிகர் திலகம் அவர்கள். தெளிவான உணர்ச்சி உருவமான தமிழ் உச்சரிப்பும் நல்ல குரல் வளமும் தலை சிறந்த நடிப்பு திறனும் இருந்ததால் நடிகர் திலகம் என்றும் நடிப்பு சக்கரவர்த்தி என்றும் நடிப்புலக மேதை என்றும் மக்களாலும் திரையுலகத்தினாரும் பாராட்டப்பட்டவர் புகழப்பட்டவர் நடிகர் திலகம் அவர்கள். பராசக்தி, மனோகரா, வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், திருவிளையாடல் போன்ற பல்வேறு திரைப்படங்களில் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த நடிப்பும் பிரசித்தி பெற்ற அவரது வசன உச்சரிப்புகளும் உலக தமிழர்கள் அனைவரது நெஞ்சங்களிலும் இன்றும் நீங்காத நினைவாக இருந்து கொண்டிருக்கின்றன. வீரபாண்டிய கட்டபொம்மனை இன்று இருக்கும் தலைமுறையினர் நேரில் பார்த்ததில்லை. அவர் இப்படித்தான் இருப்பார் என்று திரையில் காட்டியவர் நம்முடைய நடிகர் திலகம் அவர்கள். கப்பலோட்டிய தமிழனை நாம் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவரைப் போலவே திரையில் வாழ்ந்து காட்டியவர் நடிகர் திலகம் அவர்கள். சிவபெருமானை நேரில் நாம் கண்டதில்லை, ஆனால் திருவிளையாடல் படத்தின் மூலம் சிவபெருமானாக தோன்றி நம் மனதை கொள்ளை கொண்டவர் நடிகர் திலகம் அவர்கள். பல்வேறு தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி தெலுங்கு, இந்தி, மலையாள படங்களிலும் தனது நடிப்பினால் பெரும்புகழை நிலைநாட்டியவர் நடிகர் திலகம் அவர்கள். அரசியலில் இரு துருவங்கள் என்று சொல்லப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் திலகம் அவர்களும் நிஜ வாழ்க்கையில் ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக பாசங் பாட்டி வாழ்ந்தவர்கள். தமிழக மக்களால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகம் என்று பாராட்டப்பட்டவர், போற்றப்பட்டவர். தமிழக மக்களால் சிவாஜி கணேசன் அவர்கள் சிறந்த நடிகர் திலகம் என்று போற்றப்பட்டவர், பாராட்டப்பட்டவர். மக்கள் திலகம் அவர்களும் நடிகர் திலகம் அவர்களும் நடிப்பாற்றலில் இமயமாக திகழ்ந்தார்கள். இருவரும் திலகங்களுமே தாயை நேசித்தவர்கள். தாயை நேசிப்பவர்கள், தாயை பூஜிப்பவர்கள் தங்களது வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் என்பதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது வாழ்க்கையும் நடிகர் திலகம் அவர்களது வாழ்க்கையும் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நடிப்பின் இமயமாக திகழ்ந்த நடிகர் திலகம் அவர்களது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஒன்று உண்டு. 1962 கலாச்சார தூதுவராக நடிகர் திலகம் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றபோது அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி அவர்கள் நயாகரா மாநகரின் ஒரு நாள் கௌரவ நகர தந்தையாக நடிகர் திலகம் அவர்களை நியமித்து அதற்கென சாவியையும் நடிகர் திலகத்திடம் வழங்கி கௌரவித்தார் அவர்கள் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் என்பது வரலாறு. நடிகர் திலகம் அவர்களுக்கு அவரது நடிப்பின் மீது உலகளவில் எவ்வளவு மரியாதை இருந்திருக்கிறது என்பதற்கு இந்நிகழ்வு ஒன்றை சான்று. எகிப்து அதிபர் கமால் அப்தல் நாசர் அவர்கள் ஒருமுறை இந்தியாவிற்கு வருகிற போது அவரை சந்திக்க அப்போதைய பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் அனுமதி வழங்கப்பட்ட தனிநபர் நடிகர் திலகம் மட்டுமே ஆவார்கள். அது மட்டுமல்ல, நடிகர் திலகம் அவர்களுக்கு 1960 கெய்ரோவில் நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசியன் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சார்பில் பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, பிரான்ஸ் அரசின் சார்பில் செவாலியர் விருது, இந்திய அரசின் உயர்ந்த விருதான தாதா சாஹேப் பால்கே விருது என பல பெருமைக்குரிய விருதுகளை பெற்று அந்த விருதுகளுக்கு பெருமை சேர்த்தவர் நடிகர் திலகம் ஐயா அவர்கள். நடிகர் திலகத்தை தொடர்ந்து அவரது தவப்புதல்வர்கள்
இளையதளம் திரு பிரபு அவர்கள் அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற சிறந்த நெறியராக திகழ்ந்து வருகிறார் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரைத் தொடர்ந்து நடிகர் திலகத்தின் பேரன் திரு விக்ரம் பிரபு அவர்களும் இளைய தலைமுறையினர் விரும்புகின்ற நடிகராக வளர்ந்து வருகிறார்கள். நடிகர் திலகத்தின் குடும்பத்தினர் இன்றைக்கு மூன்றாம் தலைமுறையாக திரையுலகில் பணியாற்றி நடிகர் திலகத்திற்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள் என்பதையும் நான் இங்கு பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடே போற்றும் நடிகர் திலகம் அவர்களை பெருமைப்படுத்தும் விளம்பரமாகவும் அவரின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாகவும் மான்மிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடிகர் திலகம் அவர்களுக்கு அவருடைய நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் அமைக்க தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இடத்தில் மறைந்த நடிகர் திலகம் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக நினைவகம் அமைக்கப்படும் என்று 26/8/2015 என்று சட்டப்பேரவையில் அறிவித்தார்கள். அது மட்டுமின்றி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சென்னை அடையாறில் நடிகர் திலகம் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க 2.80 கோடி ரூபாய்க்கு நிர்வாக அனுமதி மற்றும் நிதி ஒப்புழைப்பு வழங்கி உத்தரவிட்டார்கள். மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க நடிகர் திலகம் அவர்களுக்கு சென்னை அடையாறில் ₹2.80 கோடி மதிப்பீட்டில் மணிமண்டபம் கட்டப்பட்டு பணி நிறைவடைந்ததை அடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடிகர் திலகம் அவர்களின் பிறந்த நாளில் மணிமண்டபம் திறப்பு விழா நடைபெறப்படுவது அவருடைய புகழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக அமையும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அவரது பிறந்த நாளில் 1/10/2017 அன்று தமிழக அரசின் சார்பில் திறப்பு விழா நடத்த உத்தரவிட்டார்கள். விடுதலை போராட்ட வீரர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள், தமிழ் மொழிக்காக பாடுபட்ட தமிழ் சான்றோர்கள், தலைவர்கள், தமிழறிஞர்கள் ஆகியோர் நமது நாட்டிற்காக ஆற்றிய தொண்டினை இளைய தலைமுறையினும் வருங்கால சந்தையினும் அறிந்து கொள்ளும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் அவர்களுக்கு மணிமண்டபங்கள் அமைத்தும் திருவுருவச் சிலைகள் நிறுவியும் அவர்களின் நினைவுகளை அனைத்து மக்களின் நெஞ்சங்களிலும் நீக்கமர நிறைவு செய்து அவர்களது புகழுக்கு பெருமை சேர்த்தவர் மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் செயல்படும் இவ்வரசு தலைவர்களுக்கு மணிமண்டபங்கள் அமைக்கும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்க தொடர்ந்து அரும்பாடுபட்டு வருகிறது என்பதை இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்பட உலகம் பெருமை கொள்ளும் வகையிலும் மேலும் வளர்ச்சியடைய பல்வேறு சலுகைகளை அளித்து தமிழ் திரைப்பட தொழில் நிலைத்து நின்று எழுச்சி பெற வழிவகுத்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபைக்கு ₹10 கோடி மானியமாக வழங்கி இந்திய சினிமா 100 ஆண்டு விழாவினை இந்தியாவிலேயே முதல் முதலாக தமிழ்நாடு அரசின் சார்பில் 2013 சென்னையில் மிக சிறப்புடன் கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்தவரும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் ₹2.25 கோடி நிதியுதவி வழங்கி ஆண்டுதோறும் சர்வதேச திரைப்பட விழா சென்னையில் நடைபெற வழிவகை செய்தவரும் மாண்புமிகு அம்மா அவர்கள். தரமான திரைப்படங்கள் தயாரிக்கப்படுவதை ஊக்குவிக்கவும் புதிய திறமையாளர்கள் திரைப்படத்துறையில் ஈடுபட்டு தங்கள் திறமையினை வெளிப்படுத்த ஏதுவாகவும் குறைந்த செலவில் தயாரிக்கப்படும் தரமான திரைப்படங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மானியத்தை 1993 2 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாயாகவும் 2004 அதனை மீண்டும் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி திரையுலகை மகிழ்ச்சி வளத்தில் வாழ்த்தியவரும் மாண்புமிகு அம்மா அவர்கள். பேரிஞர் அண்ணா, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், தியாகராஜ பாகவதர், ராஜா சாண்டோ, மக்கள் திலகம் எம்ஜிஆர், கவிஞர் கண்ணதாசன் ஆகிய அரும்பெரும் கலைஞர்களின் பெயர்களில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைத்துறை வித்தகர் விருதுகள் வழங்கி வந்த நிலையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடிகர் திலகம் அவர்களின் புகழுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதத்தில் நடிகர் திலகம் சிவாஜி விருதினை அறிவித்தார்கள். அதன்படி 1993 முதல் கலைத்துறையினருக்கு நடிகர் திலகம் சிவாஜி விருது வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2004 மற்றும் 2006 மிக சிறப்பான முறையில் விழா எடுத்து திரைப்பட விருதுகள், மாணவர் விருதுகள் மற்றும் கலைத்துறை வித்தகர் விருதுகள் ஆகியவற்றை வழங்கி திரைப்படத்துறையை பெருமைப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் வழங்கப்பட வேண்டிய திரைப்பட விருதுகள், சின்னத்திரை விருதுகள், சமூக பொறுப்புடன் தரமான சிறிய முதலீட்டில் திரைப்படங்களை தயாரித்து வெளியீடுகளை ஊக்குவிக்கும் வகையிலான மானியம் மற்றும் எம்ஜிஆர் அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்கள் தயாரிக்கும் சிறந்த குறும்படங்களுக்கான விருதுகள் ஆகியவற்றை விரைந்து வழங்கிட உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டதுடன் தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள், சின்னத்திரை விருதுகள் விரைவில் மிகப்பெரிய விழா எடுத்து வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையிலும் அறிவித்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க
2009 முதல் 2014 ஆண்டு வரையான சிறந்த தமிழ் திரைப்படங்கள், சிறந்த நடிகர்கள், சிறந்த நடிகைகள் மற்றும் சிறந்த தொழில்நுட்ப கலைஞர் ஆகியோரை திரைப்பட விருதுகள் பெற தேர்வு செய்தும், 2007 முதல் 2014 ஆண்டு வரையிலான ஆண்டிற்கான திரைப்பட மானியம் பெறுவதற்கான தமிழ் திரைப்படங்களை தேர்வு செய்தும், 2009 முதல் 2013 ஆண்டு வரையிலான சிறந்த தொடர்கள், சிறந்த நடிகர், சிறந்த நடிகையர் மற்றும் சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியோரை சின்னத்திரை விருதுகளுக்கு தேர்வு செய்தும், 2008, 2009 முதல் 2013, 2014 ஆண்டு வரையிலான எம்ஜிஆர் அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்கள் தயாரித்திட்ட குறும்படங்களுக்கு குறும்பட விருதுகள் பெற தகுதியானவர்களை தேர்வு செய்தும், மாண்புமிகு அம்மாவரது அரசால் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்படத்துறைக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்திடும் வகையிலும், தமிழ் திரைப்பட தொழிலில் ஈடுபட்டுள்ள உற்சாகமும் உத்வேகமும் பெறுகின்ற வகையிலும், மாண்புமிகு அம்மாவரது அரசால் அறிவிக்கப்பட்ட அனைத்து விருதுகளும் சென்னையில் சிறப்பான முறையில் விழாவெடுத்து மிக விரைவில் மாண்புமிகு அம்மாவரது அரசால் வழங்கப்படும் என்பதை நடிகர் திலகம் அவர்களின் பிறந்த நாளில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இவ்வளவு பெருமிக்க நடிகர் திலகம் அவர்களுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக, அவரது புகழ் நாடெங்கும் பரவிடும் வகையில், நடிகர் திலகம் அவர்களின் மணிமண்டபம் திறப்பு விழா மிகவும் மாண்புமிகு இதயம் புரட்சித்திலே அம்மாவருடைய நல்லாசியுடன் சீரோடும் சிறப்போடும் மாண்புமிகு அம்மாவருடைய அரசின் சார்பில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, நடிகர் திலகம் அவர்களுடைய மணிமண்டபத்தினை திறந்து வைத்ததில் அந்த குடும்பத்தில் நானும் ஒருவன் என்ற உணர்வோடு மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை தெரிவித்து வருகிறேன். இங்கு திரைப்பட நடிகர் சங்கத்துடைய தலைவர் அந்த நாசன் அவர்கள் திரைப்படத்துறைக்கு அரசு சார்பாக பல உதவிகளை செய்திட வேண்டும், வளர்ச்சிக்கு பல உதவிகளை செய்திட வேண்டும் என்று இங்கே வேண்டுகோள் வைத்தார்கள். ஆனால் என்ன உதவி என்று அவர் இங்கு குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாக உதவி என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் அவர்களுடைய கோரிக்கைகளை அரசிற்கு சமர்ப்பிக்கும் பொழுது அரசு அதில் தனி கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை புரிந்து பெருமை சேர்க்கும் விதமாக பல்வேறு அரிய பல பணிகள் இருந்தாலும் அனைவரும் கலந்து கொண்டு ஒருமித்த கருத்தோடு நாங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வோடு இந்த விழாவில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் என்று தமிழகத்தின் பெருமையை எடுத்து காட்டியிருக்கின்ற தமிழகத்தினுடைய திரைப்படத்துறையினர் அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் அரசின் சார்பாக என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாமனிதர் ஐயா பெரியவர் சிவாஜி கணேசனுடைய ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடுபெறுகின்ற நன்றி வணக்கம். இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.